இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பை பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களே இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் நீச்சபங்கம் அடைந்து சஞ்சாரம் செய்கிறார் குரு சனி லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் சொத்துக்களில் இருந்த வில்லங்க பிரச்சனைகள் நீங்கும் பூமி வாங்கலாம் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் தேடி வரும் தன தானியம் லாபம் உண்டாகும் தொழில் வியாபார விருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் வாங்கி வைத்த பொருட்கள் வெற்று தீரும் வெளிநாட்டில் இருந்து வரும் செய்திகள் நன்மை தரும் களத்திரக்காரகன் சுக்கிரனால் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யூன்யம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு சிறப்பான யோகங்கள் கொண்ட மாதம் வருமானம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் உஷ்ணம் கூடும் மருத்துவ செலவுகள் வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணவரவு திருப்தி தரும் பணம் கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டாகும் பண விஷயங்களில் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் யாரை நம்பியும் பணம் கடனாக தர வேண்டாம் மாணவர்களுக்கு இது நல்ல மாதம் நன்மைகள் அதிகம் நடைபெறும் வாழ்க்கை வசதிகள் பெருகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடி முடியும் எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகள் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வேலை புரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவியாக இருப்பார்கள் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்கவும் பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டியிருக்கும் படிப்பில் கூடுதல் ஆர்வம் உண்டாகும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும் பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் கட்சியில் சிறந்து விளங்குவார்கள் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் வரலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானம் குறையலாம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரத்து திருப்தி தரும் கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களது வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனை குறையும் அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தியை தரும் இந்த மாதம் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பண மன திருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதிநிலைமை சீர்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பழு குறைந்து காணப்படுவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு எல்லா காரியங்களிலும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது நவம்பர் மாதத்தில் ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்பது பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கான பரிகாரம் கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் ஞாயிற்று கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடும் நன்மை தரும் நன்றி வணக்கம்